எழுத்தாளர், தமிழில் நன்கு அறியப்பட்ட ஒரு இலக்கிய படைப்பாளி. சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள் என தமிழ் இலக்கியத்தில் பல தளங்களிலும் தொடர்ந்து 35 வருடங்களாக எழுதி வருபவர். இவரின் இயற்பெயர் ஆர்.பி. சுப்பிரமணியன். தமிழக அரசின் சிறந்த புதின ஆசிரியர் விருது பெற்ற இவர் திருப்பூரில் பிறந்தவர். கனவு என்ற இலக்கிய காலாண்டிதழை 27 ஆண்டுகளாக நடத்தி வருபவர். சாயத்திரை மற்றும் சிலர், பிணங்களின் முகங்கள், சமையலறை கலையங்கள், தேநீர் இடைவேளை, ஓடும் நதி, மாலு, நீர்த்துளி, நைரா, தரிநாடா, புத்துமன், கோமணம், முறிவு போன்ற புகழ்மிக்க புதினங்களின் படைப்பாளி. 15 புதினங்கள் உட்பட 60 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் வழங்கிய கதா விருது, சுப்ரபாரதி மணியன் கதைகள் என்ற நூலுக்காக கு சின்னப்ப பாரதி அறக்கட்டளை விருது, பிணங்களின் முகங்கள் புதினத்திற்காக கோவை கஸ்தூரி சீனிவாசன் அறக்கட்டளை பரிசு, ஓடும் நதி புதினத்திற்காக NCPH கலை இலக்கிய பெருமன்ற விருது, நீர்த்துளி புதினத்திற்காக ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது, கனவு சிற்றிதழுக்காக கீராவின் கரிசல் விருது, சேலம் எழுத்துக்களம் விருது, கோவை லில்லி தேவசிகாமணி விருது, திருப்பூர் முத்தமிழ் சங்கம் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். திருப்பூர் தாய் தமிழ் பள்ளியோடு இணைந்து பணியாற்றி பிறந்த மண்ணிற்கும் மொழிக்கும் பெருமை சேர்க்கும் எழுத்தாளர் திரு சுப்ரபாரதி மணியன் அவர்களுக்கு பாவை தமிழ் இலக்கிய செம்மல் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது. ஏற்புரை வழங்கிட அன்புடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 100,000 கோடி ரூபாய் அந்நிய செலவானை இப்போ நோக்கி போய்கொண்டிருக்கிற திருப்பூர் எப்படி இருக்கிறது? அந்த நொயன் எப்படி இருந்தது? பிழமொழி மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நான் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு தேவை வளர்ச்சியா அல்லது சுற்றுச்சூழல் காப்பா என்ற கேள்வியை நிரந்தரமாக முன்வைத்தவை அந்த நாவல்கள் எல்லாம். எங்கள் தேவை 50,000 கோடி ரூபாய் அன்னி செலவாணியா, அல்லது 1,00,000 கோடி ரூபாய் அன்னி செலவாணியா, அல்லது சுற்றுச்சூழல் காக்கப்பட வேண்டுமா என்ற கேள்விதான் இன்றைய உலகத்தின் முன்னிருக்கிற பெரிய கேள்வி. அந்த கேள்வியை நான் 1990 முதல் எழுப்பிட்டே வருகிறேன். அந்த வகையில் தான் சுற்றுச்சூழல் பற்றிய என்னுடைய பெரும்பான்மையான நாவல்கள் கற்றை தொகுப்பில் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அப்புறம் இன்னொரு வகை நாவல்கள் வந்து இந்த ஹைதராபாத் பற்றி, திருப்பூர் பற்றி நாவல்கள் தவிர வந்து நான் எழுதலில் வந்து பயணம் சார்ந்த நாவல்கள் வந்து ஒரு முக்கியமாக இருக்குது. நான் வந்து 15-20 நாடுகளுக்கு வெளியாடு போயிருக்கேன். அந்த அனுபவங்களை எல்லாம் வந்து நான் வந்து கட்டுரை நூல்களாக வெளியிட்டிருக்கேன். பயண கட்டுரைகளாக வந்திருக்கு. அப்படி பயண கட்டுரைகளாக வராத அனுபவங்களை வந்து இந்தியாவுக்குள்ளே போகிற சின்ன பயண அனுபவங்களை வந்து நாவலாக எழுதியிருக்கேன். இப்போ இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதிக்குள்ளே போகும்போதும் சின்ன அளவில் வந்து உணவு மாற்றங்கள், உடை மாற்றங்கள், கலாச்சார பின்னணி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மனித வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறத ஒரு 3வது மனிதனாக நின்று கொண்டு பார்க்கிற பார்வையில் சில வந்து பயணப்பட்ட நாவல்களை வந்து அந்த பயணம் நாவல்களை நான் எழுதியிருக்கேன். இது தவிர சமீப காலத்தில் வந்து சில திரைக்கதைகளை எழுதுவதன் மூலம் அந்த திரைக்கதைகளை வந்து கொஞ்சம் சினிமாத்தனமாக வந்து ஒரு நாவலாக எழுதுகிற முயற்சியில் திரை நாவல்கள் என்ற முயற்சி எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த நாவல்கள் என்ற பயணத்தில் என் முன்னால் நிறைய கடங்கள் இருக்கின்றன. அந்த கடங்களை திரும்ப திரும்ப நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அதை வாய்ப்பு அடிக்கும் போது நீங்கள் படியுங்கள். நன்றி, வணக்கம்.